அவர் என்ன மாமாவா மச்சானா? இல்லை, அவர் என் மாமாவா மச்சானா? நான் ஃபோன் பண்ணி ஏங்க மச்சான் ரிசைன் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நான் மாமா மச்சான்ட்ட பேச முடியல. அவர் யாரோ நான் யாரோ? அவர் ஏன் ரிசைன் பண்ணார்? அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். SA College of Arts and Science. For admissions, visit www.sacas.ac.in. அண்ணே, இரண்டு விஷயங்கண்ணே. ஒன்று, நேற்று NCB அதனுடைய அதிகாரிகள் டெல்லியில் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு பேட்டி என்ன வந்துச்சு, அவர் என்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதாவது வந்திருக்கக்கூடிய இந்த போதை பணத்தின் மூலமாக ஹோட்டல் வாங்கியிருக்காரு, சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ இந்த படம் கூட எடுத்திருக்காரு, மங்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் NCBயினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை தாண்டி இது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கேண்ணா. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் பணம் உள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதனால் கிணறு தோண்ட பூதம் வருகின்ற கதையாக இன்னும் வருகின்ற காலத்தில் NCB அதிகாரிகள் உள்ளே போய் யாரெல்லாம் இதிலே சம்மந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கேயெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வதாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை NCB செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். வாய் திறந்தாங்கன்னா எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நடிகர் பெருமக்கள் வாய் திறந்து தமிழ்நாட்டில் இது நடக்குது அது நடக்குதுன்னா அவங்க படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? எப்படி உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்துக்கு பணம் போடுவார்? எப்படி சினிமா தியேட்டரில் அவங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும். நான் நடிகர்கள் எதுக்குன்னே குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் திரும்ப அதை ரிவர்ஸில் கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும்னு. நடிகர்கள் எதற்கு குரல் கொடுக்க வேண்டும் நான் கேட்குறேன். அவங்க என்ன சமுதாயத்தில் இருக்க, சமுதாயத்தில் சமூக ஆர்வலராக இருக்கிறாங்களா, என்ஜிஓ நடத்துகிறாங்களா, இல்லை உங்களை போன்று என்னை போன்று சாமானிய வாழ்க்கை வாழ்கின்றார்களா, இல்லை ரோட்டில் போய் மக்களுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்களா? அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் கேள்வியே வந்துன்னே, தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் நடிகர்கள் தான் பேசணும், அந்த மனநிலையிலேருந்து முதல்ல வெளியே வரணும். நடிகர்கள் வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க, ஒரு சிறு வட்டத்திற்குள்ளே ஒரு கட்டம் போட்ட கோடுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவ்வளோதான். அதனால் நடிகர்களை கொண்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து அது தமிழக மக்களுடைய கருத்து மக்கள் நினைக்கிறதே முட்டாள்தனம். அதிலிருந்து முதல்ல வெளியே வரணும். அதனால் நமக்கு தெரியும், இன்றைக்கி நடிகர்கள் நிறையா பேர்த்து நடவடிக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் பேச்சே அரசியல் சார்ந்ததாக இருக்குது. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு செலிபிரிட்டி குரல் கொடுத்து தான் ஒரு விஷயம் பெருசாகணும் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தாண்டிட்டாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் யார் பணி செய்கின்றார்களோ அவர்களுடைய குரல் கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்று தான் சாமானிய மக்கள் விரும்புகின்றார்கள். அதனால் நடிகர்களுடைய வேலை நடிப்பது, அதுக்கு விட்டுறலாம். அவங்க படத்தில் நடிக்கிறாங்க, நமக்கு பிடிச்சிருக்கா பார்க்குறோம், கை தட்டிட்டு வெளியே வந்துடும், அதோடு நிறுத்திக்கணும். கேரளாவில் எப்படி இருக்கார் பாருங்கள், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. மம்முட்டி ஐயாட்ட யாரோ கேட்டாங்க, ஏங்கனே அரசியலுக்கு வரலேன்னு. சினிமா வேறனே அரசியல் வேறு. சினிமாவிலே கைத்தட்டி பார்ப்பவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது கை தட்டுவார்கள் என்று எனக்கு தெரியாது. அதனால் ஒதுங்கி இருப்பது நல்லது. நிறையா இவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதே போல் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. என்னாச்சு, இன்னைக்கு அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். காரணம், ஒரு சிறு வட்டத்திற்குள்ளே ஒரு கோட்டுக்குள்ளே ஒரு மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அரசியலிருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. பாலிடிக்ஸுங்கிறது ஃபுல் டைம் 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு பணி. நான் அமெரிக்கா போவேன், ஷூட்டிங்கில் இருப்பேன், பிரேக் எடுப்பேன், அதுக்கப்புறம் மாதத்துக்கு 4 நாள் நான் வந்து அரசியல் பண்ணுவேன், அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னா. அதனால் நண்பருக்கு என்ன அன்பான வேண்டுகோள், நடிகர்களை ஃப்ரீயாக விட்டுருங்க, அவங்க நடிக்கட்டும், படம் பிடிச்சா பாருங்கள், கை தட்டிட்டு வெளியே வந்துடுங்க. சமுதாய பிரச்சனைக்கெல்லாம் நடிகர்களை ஏன் இழுத்து வந்து அவர்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அடுத்தது என்ன, தமிழக வெற்றிக் கழகம் விஜயோடது வந்து ஒரு மணி நேரத்தில் 20 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க, அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்டால் எப்படின்னு. அடுத்ததுன்னு சொல்லுங்கள் தலைவா, ஓடி வந்தீங்க நீங்கள் தான். ஆ, அண்ணே கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. பகுதியில் ஹாக்கா பகுதியில் டெக் பார்க் அமைக்கிறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு தகவல். ஸோ அந்த பகுதியில் யானை வழித்தடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து டெக் பார்க் வரும்போது ஒரு மாதிரியான பிரச்சனை, அதை எப்படி பார்க்குறீங்க அண்ணே? டெக் பார்க் அமைப்பதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது. இன்றைக்கி இவங்க டெக் பார்க் அமைப்பதாக சொல்லி எதுவுமே செய்யலை. குறிப்பாக அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே தனியாக நம்முடைய ஏர்போர்ட் பக்கத்துலேயே அவர்களுக்கான டெக் கம்பெனிஸ் வருவதற்கான இடம் இருக்குது. நீங்கள் நல்லா நான் வச்சுங்க, திமுக காரங்க திமுக ஆட்சியில் ஒரு புதுசாக டெக் பார்க் போடுறாங்கன்னா பக்கத்தில் லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அது நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும்.
அதை போய் பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்டில் எடுத்து பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் எவனாச்சும் பண்ணி வச்சுருப்பான். அதனால் இவர்கள் பண்ணுவதே டெவலப்மெண்ட் என்பதே ஒரு கேலிக்கூத்து. திமுகவுடைய ஆட்சியில் வளர்ச்சி என்பது கேலிக்கூத்து. வளர்ச்சி எங்கே இருக்கும்னா, திமுகக்காரன் லேண்ட் ஏதாச்சும் வாங்கியிருந்தான்னா, நிலம் வாங்கியிருந்தா அது பக்கத்தில் வளர்ச்சி இருக்கும், அங்கே கொண்டே கம்பெனியை வெட்பான். அதனால் இதெல்லாம் கூட அது போன்ற ஒரு முயற்சி மட்டும்தான். இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கண்ணா. நம்ம தேர்தல் ஆணையம் அருண் கோயில் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறாங்க, எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்ன தெரியும், அவர் ராஜினாமா பண்ணது அவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன மாமாவா மச்சானா? இல்லை, அவர் என் மாமாவா மச்சானா? என்ன நான் ஃபோன் பண்ணி ஏங்க மச்சான் ரிசைன் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நான் மாமா மச்சான்ட்டே பேச முடியல. அவர் யாரோ நான் யாரோ? அவர் ஏன் ரிசைன் பண்ணார் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஏன் எதிர்கட்சி அழுத்தத்தினால ராஜினாமா பண்ணார் நான் திரும்ப சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இப்போ பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆளுங்கட்சினால தான் ராஜினாமா பண்ணாங்கன்னு நான் திரும்ப அதே கேள்வியை உங்களுக்கு கேட்குறேன். ஆனால் எதிர்கட்சி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிப்பாரோ? அதனால் தெரியாது, தெரியாத இவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்? அவர் என் மாமா இல்லை, மச்சான் இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்து சொன்னால் நான் பதில் கருத்து சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக இதனால தாங்க நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னா, அவர் எதுவுமே சொல்லாதப்ப நான் எதற்கு பேச வேண்டும்? எனக்கு அதை பற்றி என்ன தெரியுங்கண்ணா? இது அவர் மட்டும் ரிசைன் பண்ணல, இந்தியாவில் பல ஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரிசைன் பண்ணுறாங்க, பல பேர் சர்வீஸில் இருக்கிறாங்க. அவங்க ரிசைன் பண்ணால் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாங்க. இது வந்து இத்தனை ஆண்டு காலமாக 1947 பிறகு நம்முடைய பியூரோக்ரஸியில் இது ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான். மற்றபடி அவர் கருத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் என் மாமாவும் இல்லை மச்சாவும் இல்லை, எனக்கு என்னென்ன தெரியும். இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார். சத்தியமாக தெரியாது தலைவர், நான் நேராக பேசுகிறாங்க, ஒளிச்சு மறைச்சா பேச போகிறேன், தெரியாது. நாளைக்கு நான் அன்றைக்கி அவர் ஏதாச்சும் பேசுவார், அப்போ என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacees.ac.in.